நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாத சென்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கணும்னா சென்ட்வாக் தான் பெஸ்ட் சாய்ஸ். சென்ட்வாக் மினி சைஸ்லயும் கிடைக்கிறதால நம்ம 4-5 ஃபிளேவர் வரைக்கும் கூட வாங்கி வச்சுக்கலாம். நம்மளோட டெய்லி அகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பர்ஸ்லயோ இல்ல பாக்கெட்லயோ கூட ரொம்ப ஈஸியா கொண்டு போகலாம். இதை நம்ம கிஃப்ட் கார்டோட சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்ட் பண்ணலாம். பிரீமியம் மற்றும் அல்ட்ரா பிரீமியம் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கம்மி விலையிலையும் கிடைக்கும். ஹியூகோ பாஸ் வெர்சஸ் கால்வின் கிளைன், ஜார்ஜ் ஆர்மானி போன்ற பிராண்ட்ஸும் இங்கு கிடைக்கும். ஒரே தங்கச்சி, அவளுக்கு நீ ஒரே அண்ணன், ரெண்டு பேரும் வாழ்க்கை முழுது இப்படியே பேசாத இருக்க போறீங்களா? மிஸ்டர் சுபாஷ் தான் முடிவு பண்ணணும். டேய் இந்தடா, உன் தங்கச்சி கூட பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்லு. நீ ஒரு காரணம் என்ன? 1000 காரணம் சொல்றேன் கேளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனா எல்லாரும் சரக்கடிப்பாங்க, ஆனா நான் சரக்கடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும், ஏன் அவளுக்கும் தெரியும். ஆனால் அப்பா கிட்ட அசிங்க அசிங்கமாக தப்பு தப்பாக சொல்லி அவள் நல்ல பேர் எடுக்கிறக்காக என்ன திட்டுவாங்க வச்சால, அதே எங்கே சொல்ல, அவ கூடலாம் எனக்கு செட் ஆகாதுமா. அவள் எப்பவோ விளையாட்டுத்தனமாக பண்ணினதெல்லாம் இப்போ ஒரு காரணமாக சொல்லுவியா? இதெல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சுல? அண்ணனும் தங்கச்சியும் எவ்வளவு நாள் இப்படியே பேசாது இருப்பீங்க? மா இப்போ எது காரணம் இல்லாத அழுதிட்டு இருக்க? நீங்கள் மட்டும் காரணம் இல்லாமல் ரெண்டு பேரும் பேசாது இருக்கீங்கல்ல. ஐயோ அப்பா, இப்ப என்ன அவ கூட போய் தங்கணும் அவ்வளவுதானே? நான் தங்குறேன், ஆனா பேசலாம் முடியாது சரியா? கண்ணு அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காத, இன்டர்வியூ நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். வணக்கங்கண்ணா. 13B எப்படிங்கண்ணா போகணும்? நீங்கள் நான் தங்கச்சி வீடுங்கண்ணா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு செகண்ட் ஃப்ளோர். சரிங்கண்ணா, ம், தேங்க்ஸ்ண்ணா, வரேங்கண்ணா. சொல்லுங்க. இப்பவே சொல்லிருங்க, சும்மா வந்து என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்க கூடாது. சரி, சொல்லிதாமா அழைச்சிருக்கேன். என்ற ரூம்குள்ள வரவே கூடாது. உன்ற ரூம்குள்ள வர மாட்டாங்கன்னு என்ற உள்ள தங்கம் சோஃபால அப்படி உட்கார கூடாது. ஏன்தான் இவன் இப்படி பண்றானோ தெரியல. அப்புறம் நான் ஆபீஸ் போற டைம் 8-9, அப்புறம் ரிட்டர்ன் வர டைம் 6-7, இந்த டைம்ல என் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணவே கூடாது. சரிமா, நான் சொல்லிடுறேன். அவன்கிட்ட கிளியரா எல்லாமே சொல்லிடுங்க. சரி சரி, நான் அதுக்கப்புறமா என்ன டிஸ்டர்ப் பண்ணா பாத்துக்கோங்க. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க கண்ணு, நான் அப்புறம் பேசுறேன். கண்டிப்பா நல்லா தான் இருப்பேன்.
என்ன போனா போட்டுமேன்னு கூட பிறந்தவன் பார்த்தா என்ன முறப்பு, அப்படியே கொம்பட்டையில குத்தி பண்ணிட்டு இருக்க. பாவண்டா கைக்கள் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சனியே. எனக்கு அண்ணன் வந்து பிறந்திருக்கு பாரு, ஊர்ல என்ன டார்ச்சர் பண்ணு பார்த்தது, இங்கேயும் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா. தளபதியை பிடிக்கும், தலைவரை ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்திருக்குது வயர்ல ஆயிரும்ல பிசியில் உங்களை டேக் பண்ணுறேன், இன்டர்வியூ போயிட்டாங்க. பார்த்தீங்களா சுஜி, கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. இதெல்லாம் வச்சுட்டு இவன் எந்த தைரியத்தில் இன்டர்வியூ வரான். வரட்டும், வச்சு செஞ்சிடறேன். இவனோட ரெஸ்யூம் எப்படி இங்கே வந்துச்சு? எஸ்கியூஸ் மீ சார். வாங்க. Come in. Please, take your seat. Mr. Nishant, chair eppadi alupinge? Porume eluthu dokkarunga. Unga resume paathen, cut off marks la ivlo kammiya irukke. உங்கள் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க? இவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணால் கம்பெனி எப்படி வளரும் சார்? நாலேஜுங்கிறது கட் ஆஃபை பொறுத்து வராதுங்க, அவங்கவுங்க லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்ததுங்க. ஹோ, ஸோ க்வெஷ்சன்ஸ் போகலாம். போயிடலாம். லேர்னிங்கை வச்சா ஓகே. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். மை நேம் இஸ் ராம் நிஷாந்த் சார். I am coming from Coimbatore. I am finished to be EC sir. I am trying to job. Thank you sir. Paathingla Suji, English taru mara irukku. Thanks inga. Edo deep village la vandirpaam pola. Singirla vanda enna sir? Nama questions kekkalam. Kekkalam ke. What is sampling? தெரியல. சரி ஓகே. டிஃபைன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். தெரியும், அவனுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஜாபுக்கும் இந்த கேள்விக்கும் சம்மந்தமே இல்லை சார், நானே கேட்குறேன். உங்களுக்கும் செய்யணும்னு தோணுதா? தெரியும், இந்த மூஞ்சி எப்படி கேளுங்க கேளுங்க. மிஸ்டர் நிஷாந்த், ஹூ இஸ் கன்சியூமர்? கன்சியூமர் நிஷாந்த். சரி, நீ கிளம்புங்க. நான் செலக்டிங்களாங்க. மிஸ்டர் நிஷாந்த், கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும், இப்போ நீங்கள் கிளம்பலாம். ஓகே மேம். இவா விஷ்ணு தெரியாமல் அவகிட்டே போய் அசிங்கப்பட்டோமே. சரி. நீ என்ன பெரிய இவன் நினைப்பா? இன்டர்வியூல ஆல் செட் பண்ணி கேள்வி பண்றியோ? கூட பிறந்தவன் கூட பார்க்க மாட்டேன். உன் மூஞ்சில எல்லாம் முழிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்கு தான் இங்க வந்திருக்கேன்.
இல்லனா எனக்கு என்ன தலையெழுத்தா? சுஜி பதில் சொல்லு, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ராசாத்திய ராத்திரி பார்த்த பாய் சுஜி எப்பொழுந்த தங்கம்மே உன்னத்தான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே, வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே. கேட்டுட்டு இருக்கேன் சுஜி, பதில் சொல்லு. ரவுடி பய ரொமான்டிக். இதுக்கு மேல ஏதாவது பேசின கொன்னுடுவோம் உன்னு, போயிடு. ஆமா ஜோடியா இருக்கு ஒன்னு நீ இன்னொன்னு. எச்சி, ஒன்னுன்னா இன்னொன்னு எங்க அண்ணா. மா சொல்லுங்க மா. வீடு முழுக்க தேட்டேங்கம்மா, சுஜி வீட்டுல இல்லம்மா. ஆபீஸ் முடிஞ்சு இன்னும் வரலன்னு நினைக்கிறேங்கம்மா. செருப்பு இல்லீங்க. என்னடா சொல்ற, ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அவளுக்கு ஆபீஸ் ஆகி முடிஞ்சு இப்ப மணி 11:30 ஆகுது, இன்னும் வரலன்னு சொல்றியடா. ஏண்டா, அவ உன் தங்கச்சி தானே, அவளுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கான்னு தேட கூட உனக்கு தோணலையாடா? அப்படி என்னடா உனக்கு வீம்பு? நீ ஒரு அண்ணனா எதுக்குடா இருக்க? அவ மேல உனக்கு துணி கூட பாசம் இல்லையா? நீ மனுஷனா மிருகமா சொல்லடா. டேய் சீக்கிரம் போய் பாருடா. சரி. வர சொல்லியிருக்கேன், நீ வேணா என் கூட வரியா? இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் கேப் ரெடி ஆனதுக்கப்புறம் கேபில் போய்க்கிறேன். உடன்பிறப்பே வந்து வண்டியில் இருங்க. உங்களால் அம்மாக்கிட்ட நான் வாங்கிட்டுருக்கேன். ஏனுங்க, வாங்க உடன்பிறப்பே வந்து ஏறுங்க. அண்ணா கேப் ரெடி ஆகிட்டாங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, நான் கிளம்பணும். நல்லா இருக்கு இல்லைங்க? லைட்டிங் நல்லா இருக்குல்ல?
ரீல்ஸ் பண்ணலாமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அப்படியே நடந்து வாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன் போட்டு தெல்லக்குட்டி ராசாத்தி அப்படின்னு போட்டு அப்படியே நம்ம பக்கம் திரும்புகிறப்ப ஒண்டி வீர நான் அடி அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, வைரல் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் டைம் பண்ணலாங்க, வரேங்க. ஒரு நிமிஷம். அம்மா ஆமாம் சுஜி, கேப் பஞ்சர் ஆயிடுச்சுங்கம்மா, அதான் லேட்டு. ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீ எதுவும் பயப்படாத, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், நீ தூங்கு. ஏண்டி உன்ற மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அண்ணன் ஒருத்தர் இருக்காங்கிறது உனக்கு மறந்தே போச்சல்ல? நைட் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போச்சு சொல்லணும் உனக்கு தோணவே இல்லையில்ல? ஊர்ல உலகத்துல அண்ணன் தங்கச்சி எவ்வளவு பாசமா இருக்காங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் இன்னும் மாறவே இல்ல. என்ற பேச்ச கேட்டாவது உன் அண்ணன் உன்ன கூப்பிட வந்தான், ஆனா நீ என்ற பேச்ச கேட்டு மாறுவியா இல்லையான்னு தெரியல. அதுக்கு மேல ஊயிஷம், முதல்ல ஃபோனுக்கு சார்ஜ் போடு. கால் போகலினா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பயமா இருக்குடி. உள்ள தூரம் தொலைல இருக்கான்னு பயந்துகிட்டு தான் உன் அண்ணன் அனுப்பிச்சிருக்கேன். பார்த்து பத்திரமா இருங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் நாளைக்கு பேசுறேன். ஏனுங்க உடன்பு இருப்ப, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. நூறுரூவா காசு எடுங்க. பெட்ரோல் அலவன்ஸ் கூப்பிட்டு வந்தேன்ல, அது யார் உங்கள் அப்பா கொடுப்பாரா? எடு எடு. ஓ, இப்போ இந்த நூறுரூபா வாங்கிட்டு போய் தம் அடிக்க போகிறேன், அதுதானே? இரு, உன்னை அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுக்க. இல்லைங்க, இனிமேல் அடிக்கவே மாட்டேங்க. உறவென்னும் வார்த்தைக்குத்தான் அர்த்தம் இங்கே கண்டேன், இவள் அன்பின் வெளிச்சம் முன்னே இரவும் பகல் தான் என்பேன். என்றும் என்றென்றும் இவள் சொந்தம் வேண்டும். கண்ணில் அன்பை சொல்வாளே, யாரும் இல்லை இவள் போலே. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் வண்டேனே. சில நேரம் புன்னகையாலே பூக்கள் தந்திடுவாள், சில நேரம் சண்டைகள் சொந்தம்.